எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இந்த இடத்துல ரெண்டு நீதி குறித்து பேசுகிறார். ஒரு நீதி தன்னுடைய மாம்ச செயல்களுமாக வரக்கூடிய சீய நீதி, ஒன்று விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சுய நீதியின் மூலமாக உங்களோட மாம்ச செயல்கள் மூலமாக உங்களை ஒப்பு கொடுத்த உங்களை அர்ப்பணிப்பு உங்களுடைய மாம்சீகமான காரியங்கள், வாரத்துக்கு ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறது, சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல பண்ணால் பண்ணிங்க, இதில் அதில் எந்த தவறும் கிடையாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறது, இதனால தேவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுத்திடுவு, ஒரு காரியத்தை கொடுத்துருவார், இதான் தேவன் திறந்து எனக்கு ஒரு பதிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று நினைத்தீர்கள். இடறதுக்கான கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவினால் இடறி விழுவீர்கள். ஏன்னா நீங்க இந்த இடத்துல எல்லாரும் இடறி வரல, நீதின்னு வரும் பொழுது அவங்க இடறி விழுகிறான். அத நீதி ரட்சிப்புன்னு வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த இலவசமான ஈவை பெறாம தங்கள் கிரியினால் வரக்கூடிய கூலியின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் நினைக்கும் பொழுது தங்களை ஒப்பு கொடுத்தால் தங்கள் அர்ப்பணிப்பு, தங்கள் செயல்பாடுகள், தங்கள் மாம்சீகமான காரியங்கள், இதன் அடிப்படையில் தேவன் தந்து ஒரு பெரிய மதிப்பை வாங்கலாம் நினைக்கிறவர்கள் இடறி விழுவார்கள். அவர்கள் ஆள மாட்டாங்க, ஆள முடியாது, ஏன்னா இடறி விழுந்துருவாங்க, அவன் ஜெயம் எடுக்க முடியாது. நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? புரியுதாங்க. நீங்கள் அதனால தான் நீ கிறிஸ்தவன் ஜெயிக்கலை. கிளவாசிப்போம் 10 அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படவே என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்லவே, வைராக்கியமான ஆட்கள் தான். இன்னைக்கு இப்போ சொல்கிறாங்களோ, அந்த அப்படி ஒப்பு கொடுத்தோம், இப்போ ஒப்பு கொடுக்கணும், அதை அதை போட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இதை போட மாட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், அப்படி பண்ண அவங்கெல்லாம் வைராக்கியம் இல்லைங்கிறீங்களா? உங்களை காட்டிலும் ரொம்ப வைராக்கியம் இருக்கும். இதுதான் இல்லை, மேட்ரு தான் இல்லை. வைராக்கியம் இருக்கிறது வேலைக்கு ஆகாதுங்க, அறிவு இருக்கணும். தேவன் நமக்கு என்ன செஞ்சது குறித்து அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. எனக்கு வைராக்கியம் இருக்கா? நிறைய இருக்கு. அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம் இருக்கணுமா? இருக்கணும். அது அறிவு சம்பந்தப்பட்ட வைராக்கியமா இருக்கணும். அப்படித்தானங்க, மயிலுக்கு ரெண்டு கால் தான் சொன்னீங்கன்னா, ரெண்டு கால் தாங்க, ஏன் இருட்டு போங்க, உங்களுக்கு வைராக்கியம் அவ்வளவு வைராக்கியமா இருக்கு, இருட்டு போங்க, நான் நாலு கால்னு சொல்லுவேன், நான் நாலு கால் நினைப்பேன், நீங்க ரெண்டு கால் நினைக்கிறீங்க, உங்க நிலையில நீங்க நில்லுங்க, என் நிலையில் நான் நிற்கிறேன், நீங்களும் வைராக்கியமாக இருக்கீங்க, நானும் வைராக்கியமாக இருக்கேன், உங்கள் வைராக்கியில் புத்தி இல்லை, என் வைராக்கியத்தில் புத்தி இருக்கு. 3 வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அதாவது அவங்க தேவ நீதி தெரியலை, தேவ நீதி அறிய வேண்டுங்கிற வாஞ்சி இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இதனால் எத்தனை பேர் நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன், சில மக்களை பார்த்து அவங்கள நீதிமான்னு சொன்னோம், அவங்கள பார்த்து நீ எப்படி நீதிமான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் அவங்கள பார்த்து நீதிமானுங்கிறீங்க, எப்படி நீதிமான் சொல்கிறீங்க, அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் நானாக சொன்னேன் நீதிமான்னு, நான் என்னைக்காச்சும் உங்களை பார்த்து நீதிமான் நான் சொன்னானா? சிஸ்டர் பிரதர் தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். அவர் நீதிமான்னு சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய செயல்களை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள் அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ நீதிமான் சொல்லுங்க, அதை எப்படி நான் நீதிமானுங்கிறீங்க, நீதிமான் ஒருவனும் இல்லைன்றிருக்கே, நீங்கள் என்ன நீதிமானுங்கிறீங்க? இவன் என்ன தன் சுய நீதியை, தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய ஒப்பு கொடுத்தல், தான் என்னென்னது பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், செருப்பு போட மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கான், பண்ணிங்க. செருப்பு போடாட்டால் ஒன்று ஒரு உடனே ஒன்று லாபங்க, செருப்பு வாங்குற காசு மிச்சம், அவ்வளோதான். வேற என்ன மிச்சங்கிறீங்க? ஏதாவது மிச்சம், ஒரு மிச்சமும் கிடையாது. இதன் அடிப்படையில் நீங்க தேவன்ட ஸ்கோர் வாங்கலாம் நினைச்சீங்கன்னா நீங்க தேவ நிதிக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. சுய எப்ப எப்ப பார்த்தா உங்க மனதில் என்ன வரும்? சுய நீதி நிலைநிறுத்தணும். அதாவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. முழங்கால் போடுறீங்க, ஒரு இடத்துல முழங்கால் போடுறீங்க, கீழே வந்து குத்துது. இதெல்லாம் நான் இருந்திருக்கேன், நான் இருந்து தான் சொல்றேன். மொட்டை மாடியிலனு ஜெபம் பண்ணுவேன், நைட் நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், சில நேரத்தை குத்தும், ஆனால் மேலே யாருமே போகிறதுனால யாரும் கூட்ட மாட்டாங்க, கல் மண் எல்லாம் கிடக்கும், குத்தும். குத்துனா கூட நான் கவலைப்பட மாட்டேன், குத்தட்ட ஆண்டவரே, இது ஒரு மேட்ரா, எப்படியாச்சும் பதில் வந்தால் போதும் எனக்கு.
குத்துட்டோம், ரொம்ப குத்துட்டோம், குத்துனா கூட நமக்கு ஒரு இதமா இருக்கும், குத்துதே பரவாயில்ல இந்த காயத்தை பார்த்தாச்சும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரா. அப்படி என் சுய நீதியை நிலைநிறுத்தும் போது நான் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டேன். என்னுடைய மனதெல்லாம் எப்படி இருக்கும், என் முழங்காலு நான் படுற காயம் நான் வலி இதா இருக்குமே தவிர அவர்பட்ட காயம் அவர்பட்ட வேதனை அதன் மூலம் எனக்கு உண்டா இருக்கு நீதி எனக்கு அது கீழ்ப்படிய மாட்டேன். அப்படி கீழ்ப்படியல் என்றால் நான் ஆளுவது ஆதிக்கம் செலுத்துவது கஷ்டம். அதனால கிறிஸ்தவனுக்கு மதமா மாறிடுச்சு. கிறிஸ்தவங்கிறது கிறிஸ்துவடைய நீதியில நிலைநிற்கவில்லை, இவங்களுடைய நீதியை நிலைநிறுத்த பாக்குறாங்க. சபையில என்ன என்ன இருக்குன்னா, நீ என்ன செஞ்சேன்னா கேட்பாங்க, நீ என்ன செஞ்ச, நீ எவ்வளவு ஒப்பு கொடுத்த, நீ எவ்வளவு ஒப்பு கொடுத்தீங்க, ஆனால் ஒண்ணுமே ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுத்தவருக்கு நீ ஒப்பு கொடுத்தேன், அவரெல்லாம் ஒப்பு கொடுத்த, நீ என்ன சொன்ன, அப்படி சரண்டர் ஆகிட்டேன். அப்படியே இப்போ அதாவது சரண்டர் ஆகிறோம்லங்க, சரண்டர் ஆகணும்னா என்ன அர்த்தங்க, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தங்க, கைது கைதுக்குறோம்ல ஹேண்ட்ஸ்அப்னா என்ன அர்த்தம், ஒன்றும் செய்ய கம்முன்னு அர்த்தம், அப்படிதான் இருக்கும் ஹேண்ட்ஸ்அப்னு போடணும். அவர் எல்லாம் செய்வார், ஹேண்டு வந்து வேலை செய்யக்கூடாது தேவன்கிட்ட வரும்பொழுது, அதுக்கப்புறம் வெளியே வேலை செய்யணும்.